குருப்யோ நம அஸ்மத் பரமகுருபியோ நமக அஸ்மத் சர்வ குருப்யோ நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம அனைவருக்கும் நமஸ்காரங்கள் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற தலைப்பில் நாம் இன்று அனுபவிக்க இருப்பது தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே இது கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஆயர்பாடி சிறுவர்களுடன் கண்ணன் ஒரு நாள் பசுக்களை மேய்ப்பதற்காக காட்டுக்குள்ளே செல்கிறான் எப்பொழுதுமே ஆயர்களுக்கு அதானே வழக்கம் பசுக்களோடையே இருப்பாவா பசுக்களை மேய்க்கிறதா அவளுடைய தொழில் ஆணிரிகளோடையே வளர்ந்த கூட்டம் அல்லவா அதனால் கண்ணன் வளர்ந்ததும் ஆணையர்களோடு தான் கடைசி வரைக்கும் அவன் இருந்ததும் ஆணிரிகளோடு தான் அந்த ஆணிரை கூட்டத்தை மேய்த்து கொண்டே அவன் தன்னுடைய நண்பர்களுடன் செல்கிறான் அப்போது காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டான் இப்போது மாடு மேய்க்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மாட்டை வந்து பாலை கறக்கணும் அப்படின்னா ஒருத்தர் கட்டி போட்டு கறந்துடலாம் ஆனால் மாடு மேய்ப்பதற்கு ஒரு தனித்திறமை வேண்டும் நீ மாடு மேய்க்கிறது தான் லாய்க்கு அப்படின்னு யாரும் சுரமாக சொல்லிடக்கூடாது அதுக்கும் தனித்திறமை வேண்டும் ஏன்னா மாட்டுக்கான புல் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் மாடு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி எங்கே கிடைக்கும்னு தெரியணும் அந்த மாடு ஓய்வு எடுக்கிறதுக்கு நல்ல நிழல் எங்கே கிடைக்கும்னு தெரியணும் இத்தனையும் தெரிஞ்சாதான் அந்த காற்றினுடைய வழித்தடமெல்லாம் அத்துப்படியானாதான் நம்ம போய் அதுக்கு பின்னாடியே மேய்க்க முடியும் அதனால் அத்தனையும் தெரிந்தவர்கள் தான் அந்த யாதவர்கள் அதனால் யாரையும் அவன் வந்து மாடு மேய்க்க போ மாடு மேய்க்கத்தான் லாக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கும் தனி திறமை அப்படி போயின்னு ரொம்ப தூரம் மாட்டுக்கு பின்னாடியே போயிட்டா இவள் எத்தனை மைல் நடந்தாலும் இவளுக்கு தெரியாது கொடுத்த சாப்பாடும் காலியாகிடுது நல்ல பசி அப்போது கிருஷ்ணனை பார்த்து சிறுவர்கள்லாம் கேட்குற நண்பர்கள்லாம் அந்த யாதவ சிறுவர்கள்லாம் கிருஷ்ணா எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறதை ஏதாவது பண்ணேன் அப்படின்னா என்னடா காட்டுக்குள்ளே வந்து என்னடா பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறான் கிருஷ்ணா ஏன்னா ஏற்கனவே நடந்து போய் ரொம்ப நொந்து போய் கால்லாம் களைச்சி போய் உட்காந்துருக்கா இதுதான் இந்த கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் ரெண்டுமே பகவான் நடந்து நடந்தே கால்கள் நொந்து போச்சு அதனால திருமசி ஆழ்வார் சாதிக்கிறார் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலம் ஏனமா இடந்தமை குலுங்கவோ இளங்குமால் வரை சுரம் கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழ் கேசவனே அப்படிங்கிறார் இப்படி திருமசி ஆழ்வார் பாதிட்டோடனே அந்த பெருமாள் சாட்சாத் அந்த குடந்தை ஆறாவது அப்படியே எழுந்திருந்தாராம் இந்த எளியவனுக்காக நீ எழுந்திருக்கிறே சிரமப்படுத்த சிரமப்படுத்தாத சிரமப்பட்டுக்காத அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் எதாஸ்தானத்துக்கு போயிட்டார் இன்றைக்கும் பார்த்தேன்னா அந்த திருக்குழந்தை ஆறாமதன் பெருமாள் வந்து பாதி எழுந்த திருக்குளம் பாதி கிடந்த ரெண்டுக்கும் நடுவில் இருப்பார் அந்த மாதிரி ரொம்ப நொந்து போய் இந்த கால்லாம் நொந்து போய் பசிக்கிறதுன்னு கேட்குறான் அப்போது கிருஷ்ணன் சொல்கிறார் சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க இங்கே நமக்கு வந்து இப்போ நம்ம யாத்திரை போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்த சாப்பாடு காலி ஆகிடுச்சுன்னா எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருக்கும் எல்லார்ட்டையும் நிறைய நிறைய ஆப்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்னு உடனே ஃபோன் இதை ஆர்டர் பண்ணுவோம் உடனே அந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் வந்து ஆச்சாரமாக மடி சமையல் அப்படியே கொடுத்து அனுப்புவாள் அவளும் ரொம்பவே அப்படியே கருத்துமா எல்லா சிக்னலேயும் பைபாஸ் பண்ணிவிட்டு ஒன் வே டூ வே எதுவும் கிடையாது எந்த சந்துக்குள்ளேருந்து எந்த சொமாட்டில் வருது எந்த ரோட்லேருந்து எந்த ஸ்விக்கி வருதுன்னு தெரியாது பறந்துன்னு வருவாள் ஏன்னா அவமே தப்பு இல்லை பாவதோத்வர்கள்லாம் ரொம்ப பசியோடு இருப்பாள் அவளுக்கு கொடுக்கணும்னு வரா அப்படி வந்த மாதிரி எந்த வழிமுறையும் அந்த காலத்தில் வசதிகள் இல்லாதனால கிருஷ்ணன் ஒரு உபாயம் சொல்கிறான் என்ன உபாயம் பக்கத்தில் வந்து வேதம் கற்றழிந்த பண்டிதர்கள்லாம் பெரிய யாகம் பண்ணுறான் அங்கே போய் கேளுங்க அவள் கொடுப்பா தான தர்மம்லாம் பண்ண வேண்டிய ஆச்சே அங்கே கொடுப்பா அப்படின்னு நீ வா போய் அந்த யாகசாலையை போய் கேட்குறா மாதிரி கிருஷ்ணன் பசியாக இருக்கான் நாங்களும் பசியாக இருக்கோம் எதா கொடுங்க ஒன்று இவா பசியாக இருக்கா அவள் பிஸியாக இருக்கா ஏன்னா யாக ஏற்பாடில் ரொம்ப பிஸியாக இருக்கா இவளை யாரும் கண்டுக்கவே இல்லை திரும்ப வந்துட்டா ரெண்டு பேரும் இவள் சிறுவர்கள்லாம் ஏமாற்றத்தோட திரும்ப வந்துட்டான் திரும்ப வந்து கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறான் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல எங்களை நாங்கள் வந்ததாகவே க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் சரி நீங்கள் போய் இந்த வாட்டி ரிஷி பத்திரிகள்கிட்ட போய் கேளுங்க கிருஷ்ணன் பசியாக இருக்கான்னு என்ன கிருஷ்ணா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிறான் இல்லை இல்லை நீங்கள் போய் கேளுங்க அந்த வாட்டி ஏன்னா தாயாருக்குத்தான் ஒரு குழந்தையோட பசி தெரியும் அதனால தான் திருச்சிக்கிட்ட உள்ள திவிதேசம் இருக்குது உத்தமர் கோயில் அப்படின்னு அங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் இருக்கா சிவனுடைய சாபத்தை போக்கின ஸ்தலம் அது அவர் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்ததுனால இந்த பிரம்ம கபாலம் ஒட்டின்னு இருக்கு இல்லையா அங்கே வந்து மகாலட்சுமி தாயார் வந்து அவருக்கு பிக்ஷைடுறான் அப்போ தான் அந்த கபாலம் வந்து கீழே விளையாடுது அதனால தான் அந்த தாயாருக்கு பேர் பூர்ணவல்லி தாயார் அப்படின்னு பேர் அப்படி அந்த மாதிரி ஒரு தாயார் தான் வந்து ஏன் சீர்காழியில் கூட ஞான சம்பந்த பெருமான் பசியால் அழுதப்போ சாட்சாத் அந்த பரமேஸ்வரரும் பார்வதியும் காட்சி அழித்து பார்வை தானே ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்து பசியாட்டுறா அதனால் ஒரு தாய்க்கு தான் அந்த குழந்தையோட பசி தெரியும் வேதனை தெரியும் அந்த போக்குவரத்துக்கு முதல்வா நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னோடனே ரிஷி போய் முன்னாடியும் கேட்குறான் இந்த மாதிரி பசிக்கிறது கிருஷ்ணனும் பசியாக இருக்கான் அப்படியா கிருஷ்ணன் பசியாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெடி பண்ணி அறுசுவை உண்டிகளோடு போய் நேராக எடுத்துகிட்டு வந்தா அது வா வர்றவா வந்து திரு ரிஷிகள்ட்ட சொல்லாமலே நான் ரிஷிகள்கிட்ட சொல்லால் யாகத்துக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துடுமோ அதனால் நம்ம வந்து சொல்லாமல் வந்துடுவோம்னு யாருமே சொல்லலை ரிஷிகள்கிட்ட சொல்லாமல் ரிஷி பத்திரிகள்லாம் வந்துட்டு கிருஷ்ணனுக்கும் அவள் கூட்டத்துக்கும் இந்த யாதவ சிறுவர்களுக்கும் இந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு ஊட்டி விட்டுட்டு நேரம் போகிறதே தெரில இந்த கிருஷ்ணனுடைய லீலா வினோதங்கள்லாம் பார்த்து நேர்கா ரசித்து நேர்கா அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் சரி சரி நேரமாக எடுத்து நீங்கள் போங்கோ எல்லோரும் போய் யாகம் நிறைவு பெறத்துக்கு போய் உதவி பண்ணுங்க அவளுக்கு உங்கள் பர்த்தாக்கள்லாம் காத்துன்றப்பா அப்படின்னு அப்போ தான் இவாளுக்கு ஞாபகம் ஒரு பெரிய மனம் இல்லாமல் எல்லோரும் வரா அப்போது ரிஷிகளுக்கு தெரிஞ்சுப்படுறது கேட்குறா இந்த மாதிரி கிருஷ்ணனை பார்த்தோம் பசின்னா நல்லா இது பண்ணோம் பாவம் இருந்தது சரின்னு எல்லோரும் ஒத்துன்ட்டா சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரே ஒரு ரிஷி மட்டும் ஒத்துக்கலை எப்படி எங்கிட்ட சொல்லாமல் போகலாம் என்னுடைய பர்மிஷன்லாம் அப்படியே போகலாம் அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பார்க்குறா ரிஷி பத்னி ஒரு ஒத்துக்கவே இல்லை முடியாது நான் சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறார் அப்போது அந்த ரிஷி பத்தினி ரொம்ப வருத்தப்பட்டு என்னுடைய உடலை வந்து நீ உன்னுடைய அடிமையாக நினச்சிட்டு இருக்கிறதுனால தானே நீ வந்து என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிற இந்த உடலை நீயே வச்சுக்கோ நான் கிருஷ்ணன்டே போகிறேன் என்னுடைய ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட ஐக்கியமாக சொல்லி அங்கேயே உயிரை விட்டுறான் இப்போது நம்ம டூர்லாம் போயிருப்போம் தீர்த்த யாத்திரை மாதிரி காசி கயாலாம் போயிருப்போம் அந்த கயாவில் வந்து பித்ரு சார்ந்த ஒன்று பண்ணுவாள் அறுபத்தி நாலு பிண்டங்களை வச்சு அப்போ அங்கே உள்ள வாத்தியார் அந்த வேதியர்கள் சொல்லுவாள் உங்களுக்கு வந்து நாங்கள் போனப்போ அப்படி தான் சொன்னால் ஒரு குரூப்போடு போயிருந்தோம் அப்போ சொன்னால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து ஒன்று சொல்லுங்க உங்களுக்கு வந்து பிடித்த ஒரு இலை பிடித்த ஒரு காய் பிடித்த ஒரு பழம் மூனையும் நீங்கள் வந்து தியாகம் பண்ணிடணும் அதாவது தத்தம் பண்ணிடணும் ஆயுள் பரியந்தம் அதை நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அதுதான் இங்கே வந்து சம்பிரதாயம் அப்படின்னு சரி என்ன எல்லாரும் ஒரே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா பரவாயில்லையே சார்ந்தத்து மேலே இவ்வாளுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்னு போய் பக்கத்தில் நின்று கேட்டால் எல்லாரும் என்ன கணவன் மனைவிலாம் குரூப் குரூப்பாக டிஸ்கஸ் பண்றா என்னென்னா இவ்வாளுக்கு எது பிடிக்காதோ உனக்கு வந்து விழாம்பரம் பிடிக்கலையா ரைட்டு விழாம்பரத்தை சேர்த்துக்கோ உனக்கு என்ன காய் பிடிக்கல வெண்டைக்காய் பிடிக்கலையா சரி ரைட் வெண்டைக்காய் விட்டுடலாம் எனக்கும் பிடிக்காது நமக்கு அரசே இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம சாப்பிட போகிறோம் இல்லை ரைட்டு மூணையும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவள் டிசைட் பண்ணி சொல்கிறா அவர் என்ன சொன்னார் வாத்தியார் எது ரொம்ப பிடிக்கிறதோ அதை விடுங்கோ அப்படின்னார் ஆனால் இவா பிடிக்காது எதுவோ அதை விடுறேங்கிறா ஆக இங்கே வந்து ஒரு எது பிடிக்கிறதோ அதை வந்து விடமாட்டேங்கிறோம் இப்போது ஒரு உடலுக்கு உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை தேவை பண்ணணுமோ அதை பண்ணணும் ஒரு உயிர் இருக்குன்னா அதுக்கு ஆதாரமே உடல் தான் உயிரற்ற உடல் எதுக்கு சமானம் அப்போது உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற திருமூலர் அதனால் அந்த உயிர் இருக்கிறதுக்கு ஆதாரம் எது உடல் தான் அப்போ உடலை நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும் அப்போ அப்பேற்பட்ட ஒரு பிரியமான உடலையே அவள் வந்து விட்டு விட துணிஞ்சிட்டாலே அப்பேற்பட்ட பாக்கியமாக செஞ்சுட்டேன் அப்பேற்பட்ட பிரேமையோடைய நான் இருந்தேன் இந்த மாதிரி இல்லையே எந்த விதமான நான் பிரேமையோடையும் இல்லையே கிருஷ்ணனுக்காக உடலை விடக்கூடிய ஒரு பக்தி என்கிட்ட இல்லையே அதனால் இந்த திருக்கோளூர் திவ்ய தேசத்தில் நான் இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது எனக்கு அதனால் நான் போகிறேன் இந்த திருக்கோளூர் திவ்யத்தை விட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற பகவத் ராமானுஜொட்ட இதன் அடுத்த பகுதியை வரும் நாட்களில் பார்ப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாயன் மக அனைவர்